இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத தட்கல் சாஃப்ட்வேர்களை விற்பனை செய்து வந்த சைபர் மோசடி மன்னன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யூடியூப்பில் பயிற்சி அளித்து வந்தவர் சிக்கியது எப்படி? ரயில்வேயில் தட்கல் டிக்கெட்டுகள் ஓபன் ஆகி 10 நிமிடங்களில் முடிந்து விடுவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அதன் மர்மம் என்ன என்பது தற்பொழுதுதான் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ரயில்வே துறையில் ஒரு சிறு சாப்ட்வேர் மூலம் மிகப்பெரிய மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. தட்கல் டிக்கெட் சாப்ட்வேர் மோசடி விவகாரம் விஸ்வரூபம் எடுக்குமா? இந்திய ரயில்வே இணையதளமான IRCTC இணையதளத்தில் பதிவு செய்யப்படும் தட்கல் டிக்கெட்டுகளில் முறைகேடு நடப்பதாக ரயில்வே துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறிப்பாக IRCTC இணையதளத்தில் பொதுமக்கள் தட்கல் டிக்கெட்டுகள் பதிவு செய்யும் போது அந்த டிக்கெட்டுகள் புக்காகாமல் இணையத்தில் சுற்றி கொண்டிருக்கும். அதே நேரத்தில் வேறொரு இணையதளம் மூலம் பதிவு செய்யப்படும் டிக்கெட்டுகள் உடனடியாக கன்ஃபார்ம் ஆவதாக தொடர் புகார்கள் எழுந்தன. புகார்கள் தொடர்ந்து குவிந்த நிலையில் திருச்சி RPF சைபர் கிரைம் போலீசார் இந்த சட்ட விரோத முறைகேட்டில் ஈடுபடும் கும்பல் யார் என கண்டறிய விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தட்கல் softwareall.in என்ற இணையதளம் மூலம் தட்கல் டிக்கெட் புக் செய்யும் சாப்ட்வேர்கள் விற்பனை செய்யப்படுவதாக கண்டறிந்தனர். இந்த இணையதளத்திற்காக கோடாடி இணையதளத்தில் டொமைன் வாங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டது. கோடாடி இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட இமெயில் IDIP முகவரி, செல்போன் நம்பர்களை கண்டறிந்த போலீசார் அவற்றை கொண்டு ஆய்வு செய்ததில் பீகார் தனப்பூர் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான 27 வயது சைலேஷ் யாதவ் என்பவரை கைது செய்தனர். அவரை திருச்சி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. தட்கல் புக்கிங் சாப்ட்வேர்களை கள்ளச்சந்தை கும்பலுக்கு விற்பனை செய்து வரும் டாப் செல்லர் சைபர் மோசடி மன்னன் சைலேஷ் யாதவ் என்பது போலீசாருக்கு விசாரணையில் தெரிய வந்தது. ஷா, நெக்ஸஸ், BMX பிளஸ், எலைட், பிளாக் டைகர், டெல்சா, ரெட் டர்போ உள்ளிட்ட சாப்ட்வேர்களை சர்வதேச ஆன்லைன் சந்தையில் வாங்கி அதனை சட்டத்திற்கு புறம்பாக தட்கல் டிக்கெட்டுகளை பதிவு செய்யும் ஏஜெண்டுகளுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார். இதுவரை 10,000க்கு மேற்பட்ட ஏஜெண்டுகளுக்கு விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வாங்கும் சாப்ட்வேர்களை தலா 5,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை ஏஜெண்டுகளிடம் விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சாப்ட்வேர்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு இந்தியா முழுவதும் 7,000க்கும் அதிகமான டிக்கெட்டுகள் புக் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 18 மாதங்களில் சுமார் 1,30,000 தட்கல் டிக்கெட்டுகள் சட்டவிரோதமாக பதிவு செய்து அதன் மூலம் 56 கோடி ரூபாய் இந்தியன் ரயில்வே துறைக்கு இழப்பு ஏற்படுத்தி உள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்வது எப்படி, தட்கல் டிக்கெட்டுகளை புக் செய்வது எப்படி என ஏஜெண்டுகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக TSA குரூப் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து சைலேஷ் பயிற்சி அளித்து வந்துள்ளார். மேலும் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஆகிய சமூக வலைத்தளங்கள் மூலம் குழு அமைத்து சாப்ட்வேர் வாங்கும் நபர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளித்துள்ளார். இந்த சட்டவிரோத சாப்ட்வேர்கள் மூலம் IRCTC வெப்சைட்டில் பாதுகாப்பு அம்சங்கள் உடைக்கப்பட்டு நொடி பொழுதில் டிக்கெட்டுகளை பதிவு செய்தல், பிளாக் செய்தல், பயண விவரங்களை தானாக பதிவிடுதல் உள்ளிட்டவற்றை செய்ய முடியும் என்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சைலேஷ் யாதவ் வெப்சைட்டை ஆய்வு செய்ததில் சட்டவிரோத சாப்ட்வேர்களை வாங்கியவர்கள் பட்டியல் மற்றும் பணம் செலுத்திய நபர்கள் விவரங்கள் கிடைத்துள்ளன. மேலும் ஏஜெண்டுகளின் இமெயில் ID, செல்போன் எண்கள் ஆகியவற்றையும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இந்த தகவல்கள் மூலம் மோசடியில் ஈடுபட்டு வரும் ஏஜெண்டுகளை போலீசார் தேடி வருகின்றனர். சைலேஷ் யாதவிடமிருந்து 13 போலி மொபைல் நம்பர்கள், 2 சர்வதேச எண்கள், 4 போலி வங்கி கணக்குகள், போலி அடையாள அட்டைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட சைலேஷ் யாதவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர்.